டேய் என்னடா வரவு செலவுலாம் ஆஹா கணக்கு இன்னும் சரி வைக்கலையே அண்ணே பார்வை செலவு 76000 அந்த லார்ட் ஜோஸ்ல 120000 மணி கஞ்சா வித்தது 150000 கே கே நேரில் வீடு கால் பண்ண கமிஷன் 100000 மார்க்கெட் வசூல் 250000 மொத்தம் 696000 நாம் கொடுத்த மாமூல் வந்து கதர் சட்டைக்கு 200000 காகி சட்டைக்கு 200000 நம்ம ஆளுங்களுக்கு 200000 மொத்தம் 600000 மீதி 95000 இதையாச்சும் பேங்க்ல போட்டியா அது சின்னக்க வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணே நே திருப்பு அது பெரிய கடத்திட்டு போயிட்டாங்க இப்படியே போனா நான் எப்ப தொழில் அதிபர் ஆவறது அண்ணே இந்த அன்னபூர்ணி ஹோட்டல்காரங்க மாமூல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க டேய் எந்த ஹோட்டல்டா வாங்கடா போவோம் சேரிய எடுத்து குடுமா ஆமா தோசை கழிக்கவே 1000 ரூபாய் செலவாச்சு காசுக்கு எங்க போறது நீ ஒண்ணும் கவலைப்படாதமா எனக்கு வரதட்சணை வாங்காத மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாரு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் வா தெரியாம பட்டுருச்சுண்ணே ஆனா இனிமேல் மாமூலாம் கரெக்டா வந்துடுறா நீங்க கவலைப்படாதீங்கண்ணா நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் நீங்க போன் மட்டும் பண்ணுங்க நானே வந்துடுறேன் அறிவு இருக்காடா உனக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆள் கூட தெரியாம ஏண்டா மோதுனா அவர் யார் தெரியுமாடா சிட்டிலே பெரியதாதா அவர்கிட்ட போய் மோதிருக்கா பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன் பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன் பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன் பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன் எம் மனசும் ஆறலையே உசுரும் போகலையே எம் மனசும் ஆறலையே என் உசுரும் போகலையே ஊருமெச்சு வாழ்வதற்கு ஒரு வழியும் தோணலையே பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தே பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தே சிலையதுவும் பஞ்சத்துக்கும் இல்லையடா
சரியான வழியில் செல்ல மெய்ஞானம் தெரியலடா. சரியான வழியில் செல்ல மெய்ஞானம் தெரியலடா. பத்தூர தாண்டி விட்டு பட்டணத்தை தேடி வந்தேன். பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். சந்து பொந்தா அலைஞ்சி வந்தேன், சொன்ன வேலை செஞ்சு வந்தேன், மூட்டை தூக்கி வாழ்ந்து வந்தேன், முடிஞ்ச வர உழைச்சி பார்த்தேன். உடம்புலையும் தெம்பும் இல்ல, மனசுலையும் தைரியம் இல்ல, ஓடி வந்து உதவி செய்ய ஒருத்தருமே எனக்கும் இல்ல. என்னை படைச்ச இறைவன் போட்ட கணக்கு தானே புரியவில்லை. என்னை படைச்ச இறைவன் போட்ட கணக்கு தானே புரியவில்லை. பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தேன். பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆத்த வந்தேன். என் மனசும் ஆறலையே, என் உசுரும் போகலையே, மனசும் ஆறலையே, என் உசுரும் போகலையே. ஊருமெச்சு வாழ்வதற்கு ஒரு வழியும் தோணலையே. பத்தூர தாண்டி புட்டு பட்டணத்தை தேடி வந்தே. என்னடா பிந்திருக்கியா? ஹோட்டல்ல ரவுடிங்க சாப்பிட வந்தாங்க, சண்டை அடிதடி ஆயிடுச்சு. நீனு திருப்பி அடிக்க வேண்டியாடா. வே ஆபீஸ்க்கு ஒரு போனாச்சு பண்ணிருக்கானல்ல, ஹோட்டலும் ஓடலடா. அவர்கிட்ட வேலை செஞ்ச என்ன பிரயோஜனம்? சரி விடுடா, அவங்கள நான் பாத்துக்கிறேன்டா. சரி படுத்துங்கடா. இதுதான் பிறந்த இடத்துக்கு புழைக்க வந்த இடத்துக்கு இதான்டா வித்தியாசம். இது தொல்லை. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் இந்த ஆளை காணலையே. வாப்பா என் மவராசா, இப்பதான் உனக்கு வர வழி தெரிஞ்சது போல இருக்கு. இதெல்லாம் எடு. வா வா வா, நீ எப்ப வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா இந்தா. நல்லா பாருப்பா, நல்லா பாரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சு, நான் போகணும். மழை வேற வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் 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 கொடுங்க. நேரத்துக்கு ஏத்த மாதிரிதான் கீழே விழும். எந்த ரூபா? ஒரு 50 ரூபாய் சேர்த்து கூட தம்பி. முதல் கோட்டா வியாபாரம் பண்றீங்க, நானும் 4 காசு சம்பாதிக்கணும்ல. நீ கொடுக்கணும்ல. என்னப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இருக்கேப்பா. இத நானே கொண்டு எடுத்து போய் போட்டிருந்தாலும் எனக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். எல்லாம் என் நேரம், உன்னை சொல்லி குத்த இல்ல தம்பி. சரி நம்ம வேலையை பார்ப்போம். இவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்?
அப்பா கடவுளே கடவுளே, என்ன பண்றது? என்னமாச்சு உங்களுக்கு? இங்க கடக்குற பாட்டில் எல்லாம் பொறுக்கி போடுறேன். அந்த பாவி பையன் பாதி காசை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். கம்பெனியில கொண்டு போய் போட வேண்டியதாமா? கம்பெனி வந்து ஆவடி பக்கத்துல இருக்கு, அங்க எப்படி கொண்டு போய் போடுறது? சரிமா, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 50-100 தான் கிடைக்கும், அவருக்கு 500-1000 கிடைக்கும். நீங்க யாருப்பா? யாரு நீங்க? எங்க இருக்கீங்க? நாங்க வெளியூருமா, பொழைக்க வந்திருக்கோம். இவனும் நானும் படுக்க கூட இட இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கோமா? இங்க இருக்கிற பாட்டில் எல்லாம் பொறுக்கி உங்களுக்கே போடுறேன், நீங்க ஏன் செய்யக்கூடாது? என்னம்மா சொல்றீங்க, நாங்க செய்ய முடியுமாமா? நாங்க செய்யற மாதிரி இருந்தா உங்களை தேடி வரம்மா. நீங்க எங்க இருப்பீங்க? தேவைப்பட்டா கூப்பிடுங்கப்பா. சரி, போயிட்டு வரேன்ப்பா, போயிட்டு வரேன். கண்டிப்பா கூப்பிடுறேன். இங்கதான் பாட்டில் பொறுக்கிட்டு கிடப்பேன்.